சிம்மராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள். சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா நிறைய சிந்தனைகள் இருக்கும். உதாரணத்துக்கு, என்னுடைய தொழில் இன்னும் 10 மடங்கு நான் பெருக்கணும்னு நினைச்சுருப்பேன், ஆனா அதுக்கு உதவி யாரும் பண்ண மாட்டான். உதவி யாரும் பண்ணலையே, நானே எல்லா காரியத்துக்கும் உட்படணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல இருக்கும். நீங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல இருக்கிறவங்க புதிய முயற்சியை தவிர்த்துக்கிறது ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். மற்றபடி உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க காரிய அனுகூலியம் காரிய வெற்றி உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் உண்டு. யாராவது உங்களை பற்றி எதிர்த்து பேசுகிறா, அப்போதைக்கு காதில் வாங்கிட்டு கேட்காத மாதிரி போகிறது ரொம்ப நல்லது. அதை திருப்பி எதிர்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே அது திருப்பி பாதகமாக வரத்துக்குண்டானதாக இருக்கும். ஒரு வீட்டில் பார்த்துட்டேன்னா ஒரே நட்சத்திரம் இருக்கிறவா சில நேரங்கள் சண்டைகள்லாம் இருந்துட்டுருக்கும். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருந்துட்டு இருக்க வாழ்க்கை சண்டைகள்லாம் இருந்துருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், துலாபாரம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கிருஷ்ண கோயிலில் துலாபாரம். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக மகா நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு இன்றைய தினம்.